வணக்கம் நேயர்களே, சர்வதேச அந்நிய தினமான இன்றைய தினம் ஒரு விசேட தொகுப்போடு உங்கள் முன்னிருந்திருக்கின்றோம். அந்நிய தினம் என்கின்ற போது இந்த உலகத்திலேயே மிக உன்னதமான ஒரு இடத்தில் அந்நியர்கள் இருக்கின்றார்கள். அந்நியர்களை நாங்கள் வைத்து போற்ற வேண்டிய இடத்தில் இருக்கின்றார்கள். அந்த இடத்தின் நேரத்தில் அந்நியர்கள் தங்களுடைய குடும்பத்தினுடைய உழைப்புக்காக, தங்களுடைய வருமானத்திற்காக, தங்களுடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கைக்காக பல்வேறுபட்ட வழிகளிலும் தங்களை அர்ப்பணித்து பணியாற்றி வருகின்றார்கள். அந்த நிலையில்தான் எங்களுடைய மட்டக்களப்பு மண் சார்ந்து அந்நியர்கள், அதாவது மகளிர் இந்த பணிகளிலே, அதாவது தங்களுடைய சுயதொழில் முயற்சிகளாக இருக்கலாம், அல்லது தங்களுடைய பொருளாதாரத்தை, தங்களுடைய குடும்ப வருமானத்தை ஈட்டிக் கொடுக்கிற தொழில்களாக இருக்கலாம், தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி இன்று மிக பெருமளவிலே, நாங்கள் வியந்து பார்க்கக்கூடிய அளவிலே தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். அவர்களுடைய செயற்பாடுகளை இன்றைய இந்த அந்நியர் தினத்திலே நாங்கள் ஆவணப்படுத்துவது சால பொருத்தமானதாக இருக்கும். அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் நாங்கள் வந்திருக்கின்றோம். மட்டக்களப்பு மண்முனை மேற்கு பிரதேச செயலக பகுதிக்குட்பட்ட பவுனதீவு பகுதிக்கு இன்று வந்திருக்கின்றோம். பவுனதீவு பகுதியில் இருக்கக்கூடிய பாவி மட்டு நகர் என்றாலே உங்களுக்கு தெரியும், மட்டக்களப்பு என்றாலே எல்லோருக்கும் ஞாபகம் பெறுவது பாவி. அந்த நிலையில்தான் இங்கே பவுனதீவை ஊடுருவி செல்கின்ற இந்த பாவியிலே தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வளங்களையும் தங்களுடைய முயற்சியையும் பயன்படுத்தி இங்கே மீன்பிடி தொழிலை மேற்கொண்டு வருகின்றார்கள். குறிப்பாக ஆண்கள் தான் இவ்வாறான தொழில்களிலே பெரிதும் ஈடுபடுவார்கள் என்று இந்த சமூகத்தில் தெரிந்திருந்தாலும், இந்த பிரதேசத்தை சார்ந்த பெண்களும் இந்த தொழிலிலே தங்களால் இயன்ற முயற்சியை அதிலே பயன்படுத்தி அந்த தொழிலிலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அனுபவங்கள், அவர்கள் ஏன் இந்த தொழில்துறைக்கு வர வேண்டிய நிலைமை வந்தது, இதன் மூலமாக அவர்களுடைய பொருளாதார நிலைமை, அவர்கள் குடும்ப நிலை எவ்வாறு வளர்ச்சியடைகிறது போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியின் ஊடாக உங்களுக்கு எடுத்து வருவதற்காக இருக்கின்றோம். தொடர்ந்தும் பயணிக்கலாம் நிகழ்ச்சியோடு. பல விடயங்களை நாங்கள் இன்று உங்கள் முன் ஆவணப்படுத்த இருக்கின்றோம். மட்டக்களப்பு ஈழவள நாட்டில் களப்பு எனும் பெயரால் வழங்கும் மாநிலம், கயமும் வயலும் நிறைந்த பிரதேசம், வளமும் வான்மையும் வாய்ந்த மட்டக்களப்பு மாநிலத்தின் சரித்திரமும் அம்மண்ணிற்கு உரிய துணிவும் உலகறியும். அம்மாநிலத்து மக்களின் வாழ்வியல் முறைகளும் கலைகளும் தனித்துவமானவை. சர்வதேச அந்நியர் தினமான இன்று பறந்திருக்கும் கடலேரியின் வளத்தை தமது குடும்ப வாழ்வாதாரத்தை முன்னேற்றும் அடிநாதமாக மாற்றியுள்ள மட்டக்களப்பு பவுனதீவு அந்நியர்களது வாழ்வியல் அம்சங்களையும் அனுபவங்களையும் உங்கள் முன் கொண்டு வருகின்றோம். குறிப்பாக நாங்கள் இங்கே பார்க்கின்ற போது இந்த பிரதேசத்தின் சார்ந்த பெண்களினுடைய அந்த முயற்சி என்பது நாங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த ஒரு அழகிய ஒரு பவுனதீவினுடைய அந்த பாபியோரத்திலே இவ்வாறாக ஒரு ரம்மியமான ஒரு இந்த மாலை பொழுதில் ஒரு நீண்ட காலம் பாரம்பரியம் மிக்க வகையிலே தங்களுடைய தொழில் முயற்சி சார்ந்த விடயங்களை அவர்கள் இங்கே முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பல அந்நியர்கள் தங்களுடைய தொழில் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த தொழில் அனுபவங்கள் சார்ந்த விடயங்களையும், அவர்கள் இந்த தொழில்துறைக்கு வந்த விடயங்கள் சார்ந்த விடயங்களை நாங்கள் கேட்டறிந்து கொள்வதற்காக இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம் ஐயா. நீங்கள் எவ்வளவு காலமாக இந்த உங்களுடைய இந்த தொழில் சார்ந்த விடயங்களில் ஈடுபடுகிறீர்கள்? எனக்கு சுமார் 9 வயதிலிருந்து, பொதுவாக நான் மட்டும் இல்லை பவுனதீவில் இருக்கிற பெண்கள், 9-8 வயசுலேருந்தே நாங்கள் ஆற்றுக்கு வருவோம், ரால் கட்ட போவோம், மீன் பிடிக்க போவோம். அப்படி இருந்து வந்த நேரங்களில் பிறகு நாங்கள் தோணியெல்லாம் தொடுக்க பழையினோம். பழைய நண்டு கூடு போட்டு, காலை மீன் வலை போட்டு, கெளுத்தி மீன் வலை போட்டு அப்படி இருந்து வரக்குள்ள பிறகு ரால் சீசன், மீன் சீசன்ன்னு சொல்லி ஆம்பளையில் எல்லாம் மீன் பிடிச்சி வந்தாங்க. அப்போ ரால் பிடிச்சி வந்தாங்க. எங்களுக்கு ஒரு ஆசை, எப்படி நம்ம தொழில் செஞ்சால் கஷ்டம், எங்களுக்கு நாங்கள் தொழில் செஞ்சால் தான் எங்களுக்கு சாப்பாடு. அப்போ நாங்களும் ஜோதிச்சோம், நம்மளும் தொழில் செஞ்சால் நல்லா இருக்கலாம் தானே, கஷ்டம் இல்லாமல் சாப்பிடலாம்னு போட்டு. நீங்களும் இப்படி ஆரம்பத்தில் 9 வயதுலேருந்து சொல்கிறீங்க, உங்களுக்கு இந்த தண்ணியில் ஒரு பயம் இருக்கு? இல்லை இல்லை இல்லை, எங்களுக்கு உங்களுடைய அம்மாவையும் எனக்கு என்னால் போய் இரவையிலையோ பகலையிலையோ நான் போகையிலும் இப்போதைக்கு ஆனால் என்னடாண்டு கேட்டால் காற்று கூட வந்தால் ஒரு ஆள் தேவை, சொறி கூடேண்டா வலை விட்டு தாரதுக்கு ஒரு ஆள் தேவை, இல்லாடி தனியே வலை விட்டு தனியே பார்ப்போம்.
ஆனா இப்ப கொஞ்சம் கஷ்டம், இல்ல நட காத்து கூடண்டா கொஞ்சம் கஷ்டம், ரெண்டு பேர் கட்டாயம் வேணும். குறிப்பாக நீங்கள் இந்த ஒரு நாளைக்கு இங்கே இந்த தொழிலுக்கு வந்தால் உங்களுக்கு எவ்வளவு வருமானம் கிடைத்துக் கொள்ளக்கூடிய? சில நேரம் 1000 போகும், 5000 போகும், 5 ரூபாயும் இல்லாமலும் போகும். சில நேரம் லைட்டு கொண்டு போனா லைட்டுக்கு லாம்புன்னு, இப்ப சில நேரம் மீனுக்கு போறோம்டா, நாங்க லாம்புக்கு போவோம். இரவுல காலையில, இரவுல 6 மணிக்கு போனா காலையில 6 மணிக்கு தான் நாங்க வீட்டுக்கு திரும்புவோம். உங்களுடைய குடும்பம் சார்ந்தபடி பயந்து கொள்ளக்கூடிய இருக்குமா? ஓ, நான் வந்து சின்ன வயதுல இருந்து ஆத்துக்கு போறேன். நானா எங்கட வீட்டை, நாங்க 7 பொம்பளையல். ஆனா ஆம்பளையல் அண்ணாக்கள் எல்லாம் கல்யாணம் கட்டிட்டாங்க. அவங்க கட்டிட்டு போன பிறகு எங்கட சகோதரங்களை நான் தான் ஆத்து தொழில் செய்வேன். கொஞ்ச நாளையால வெளிநாட்டுக்கு போவேன். வந்த வழியிலிருந்து வந்தோடனே தோணியை வாடகைக்கு எடுத்துட்டு ஆத்துக்கு போயிடுவேன். அப்போ அப்படி இருந்து நான் கல்யாணம் கட்டாமல், எங்கட அம்மாவுக்கு 85 வயசு, என் தங்கச்சிக்கு 48 வயசு, அவங்க கல்யாணம் கட்டலை. அவங்க 2 பேர், பிறகு தங்கச்சிட பிள்ளைகள் 2 பேர், நாங்கள் 4 பேரை வச்சு தான் நான் சாப்பாடு கொடுக்குறேன். ஆனால் வீட்டை கரண்டு வில், தண்ணி வில் எல்லாம் நான் தான் கட்டுறேன். எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அண்ணன் மாதிரி தான், அவங்களும் கஷ்டப்பட்டவங்க. இந்த முதல் முதலாக இந்த வள்ளம், நான் வாடகைக்கு தான் எடுத்து ஓடினேன். அறிவிப்பெண்களோட இணைஞ்சிருந்தேன். அவங்கட மீட்டிங்களுக்கு அங்க இந்த அறிவியலோட போறேன். நான் அறிவிப்பெண்கள் வலை அமைப்புக்கு போய் நான் இந்த கஷ்டத்தை எல்லாம், நான் அதுக்கு போற எல்லாம் வந்தவங்க வீடியோ எல்லாம் எடுத்து நிறுவனங்கள் வந்து அந்த ஊடகத்தால எனக்கு சிபாரிசு பண்ணப்பட்டிருந்த தோணி, தோணி எனக்கு அறிவிப்பெண்கள் வலை அமைப்பால சிறிபாலு அண்ணா செத்துட்டார். அவர் தான் எனக்கு லவன் அண்ணா திருவண்ணாமலை. அவங்க எல்லாரும் இது செஞ்சுதான் கஷ்டத்துல அவங்க இந்த தோணி எனக்கு வழங்கி வச்சவங்க. உங்களுடைய இந்த தொழில் முயற்சியில உங்களுக்கு இன்னும் என்னென்ன வசதிகள் செய்து தரப்பட்டால் உங்களுடைய இந்த கஷ்டங்கள் திரும்ப சந்திக்கிற சவால்கள் சார்ந்த அப்படிங்கிற முடியுமா? என்னென்னு கேட்டா, எங்களுக்கு தோணியை மட்டும் தந்திருக்கிறாங்க. வலை இல்லை, ஒரு ஒரு வலை துண்டே 10,000 ரூபா போகுது. முதல் வந்து 5,000 ரூபா தான், 4,500 ரெண்டு வலைய எடுத்து போட்டு இப்ப 10,000 ரூபா, 8,000 ரூபா வேணும் ஒரு வலை துண்டு வாங்குறதுக்கு. நாங்க 6 வலை துண்டு வாங்கினாதான் இந்த செட்டு, கொஞ்சம் சொல்லுவாங்க, இந்த 6 வலை துண்டு வாங்கினாதான் ஒரு ஆளுக்கு தோணிக்கு போறதுக்கு காணும். மற்றது எங்கட வீட்டை கஷ்டம். நான் ரெண்டு பிள்ளைகளையும் வச்சு பாக்குறேன், எங்கட அம்மா தங்கச்செல்லாம் வச்சு பாக்குறேன். ஆனா எங்களுக்கு இந்த உழைப்பு போதாதான், இன்னொருத்தர்கிட்ட போய் கையேந்த கூடான்றதுக்காண்டி இந்த கஷ்டத்தின் மத்தியில இந்த அடிகாரத்துல கிடந்து கஷ்டப்படுறேன். நான் மட்டும் இல்லை, விலை வந்து கிழிஞ்சிரும். என்ன பிஞ்சே வைத்தது எங்கட விலை, அது விலை பிஞ்சா அப்புறம் போகல. அது அந்த ஆத்துல கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் தான். நாங்க இந்த காசு உழைச்சங்களுக்கு காணாது, என்ன செய்யற இந்த அண்டை அண்டை சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுறோம். இருந்து சொல்ல போனா ஒரு இரவையில நாங்க இப்படி தீக்கிறேன்டா, ஒரு பொம்பளையில இப்படி கஷ்டமா இருக்கும், ஒரு ஆம்பளையில வலிக்கிற மாட்டாங்க. அடி ஆத்தண்டா கூட நான் மார்கழி மாசம் கூட நான் ஓயாமலுக்கு ஒரு நாள் கூட நிக்க இருக்கிறோம். 10-12 பொம்பளைகள் இருக்கிறோம். அவ்வளவு பேரும் அவங்க அவங்க போய் தொழிற்சஞ்சாதான் அவங்க வீட்டை இன்றைக்கும் சாப்பாடு, நாளைக்கும் சாப்பாடு. இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பதிவு செய்வதற்காக வந்து கொண்டிருந்த போது அம்மா தன்னுடைய பேர குழந்தைகளையும் ஏற்றி கொண்டு ஆற்றோரமாகவே இங்கே வந்தடைந்தார். இந்த நிகழ்ச்சி நாங்கள் ஒளிப்பதிவு பதிவு செயலிடத்துக்கு அப்பொழுது நான் இந்த அம்மாவிடம் கேட்க வேண்டும் பார்க்கின்ற போது இங்கே இருப்பவர்களிலே மிகவும் வயதான ஒரு அன்னையாக இருக்கின்றார். இவருடைய அனுபவங்கள் இந்த தொழில்துறையிலே இவர் எவ்வளவு காலம் செயற்படுகின்றார் இந்த போன்ற விடயங்களை நாங்கள் கேட்டறிய இருக்கின்றோம். வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களுக்கு என்ன பெயர்? இந்த பேர் அரசரத்தினம் கனகம். உங்களுக்கு எத்தனை வயது? உங்களுக்கு எனக்கு 71 வயது. நீங்கள் எவ்வளவு காலமா இந்த இந்த தொழில ஈடுபடுறீங்க? நான் இப்படியும் 35 வருஷம் கூடி இந்த ஆற்றுல தொழில் செய்தால் நானும் எந்த புருஷனும் சாப்பிட்டு வந்தாங்க. எப்போ நீங்கள் பழகினீங்க இப்படி? இது நாங்கள் பழகுனே ஒரு 15 வயது வரைக்கும் இங்கே இருந்த முருகன் கோயிலுக்கு போவோம். மாந்தேவுக்கு தனியை தொழுது எங்களுக்கு பிள்ளைகள் இருந்தும் பலன் இல்லை, இல்லாமையும் பலன் இல்லை. ஆனபடியே நாங்கள் 2 பேர் தான், நானும் எந்த கணவரும் தான் ஆற்றுல தொழில் செய்து சாப்பிட்டு வந்த நாங்கள். பிறகு வந்தப்போ இப்போ ஒரு வருஷம் கூடி கொஞ்சம் எனக்கு சுகவீனம் குறைவு. இது எந்த தோணி தான்
நான் தொழில் செய்தது உடனே தனியாக போடுறேன். எந்த புருஷனுக்கு தொழில் செய்ய இல்லாது நான் தனியாக போய் தான் தொழில் செய்து செய்து சாப்பிட்டு வந்தேனா. நீங்கள் ஒரு நாளைக்கு போகிறீங்களில் எத்தனை மணித்தியாலம் பாவியில் அனுப்பிங்க? நாங்கள் எத்தனை மணித்தியால கணக்கில் இல்லை, வலையை கொண்டு ஆறு அஞ்சு நேரமெல்லாம் வலையை இழுத்துடுவார். இழுத்து போட்டு ஒரு 10-11 மணி போல் என்ன செய்வோம்டா, லைட் எடுத்துட்டு போய் இங்கேருந்து பார்த்து போய் அங்கேருந்து பார்த்து வந்து கொண்டு அதை ஐசியில் வைப்போம். வச்சுட்டு விடியச்சாமும் அஞ்சு மணிக்கு, விடியச்சாமல் அஞ்சு மணிக்கு தோணியை தள்ளிட்டு போவோம் லைட் டைம் எடுத்துட்டு. அதே நேரம் இப்போ நீங்கள் இரவு போகிறீங்க, தனியாக தான் போவீங்களா? இல்லை, இப்போ எந்த புள்ளையல் ஒரு பொடியன் இருந்து அவரை கூட்டிட்டு போவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இவரை மெல்ல தோணியில் இடி, நீ தொடுக்க வேணாம், நான் தொடுத்து போய் அவர் குண்டிட்டு போகிறது வந்து நான் தொழில் தான் தொழில் செய்து உலக ஆள் தைக்குமானே இந்த தொழில் செய்து சாப்பிட்டு வந்தேனா எல்லாருக்கும் தெரியும். மழை பெய்கிற நேரம் குளிரான நேரங்களில் நீங்கள் எப்படி? மழை பெய்கிற நேரம் என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால் நான் மட்டும் போவேன். அப்படியே தலையில் ஷொப்பின் பேக் அதை கட்டிட்டு நான் மட்டும் போவேன், அவரை கொண்டு போக மாட்டேன். வருத்த காரணம் தானே, அதுக்காக அவரை கொண்டு போகல, நான் மட்டும் தனியாக போகிறேன். இந்த நாங்கள் கதைக்கும் போது முதல்வர் அம்மா சொன்னா குறிப்பாக காற்று அடிச்சால் தங்களால் சமாளிக்கலாம் இருக்கும் சொல்லுவோம். நீங்கள் என்ன, காற்று அடிச்சா கொஞ்சம் கஷ்டம், கல்லை தூக்கி தோணியில் வச்சுட்டு முன்னுக்கு என்னடா இழுத்துட்டு போயிடும் காற்று. பெரிய ஒரு முன்பு கல்லை தூக்கி தோணியில் வச்சுட்டு தனியாக போய் நாங்கள் தொழில் செய்வோம். சில வேளையில் ஒரு நண்டு பட்டு தண்டி சொல்லி சொன்னால் 4,000-3,000 ரூபாய்க்கு கொடுப்போம். நண்டு உண்டு 1 கிலோ 200 கிராம் இருந்தது சொல்லி சொன்னால் 4,500 ரூபா காசு தருவாங்க. அப்படி படல சின்ன சின்ன நண்டுகள் பட்டா 100 கிராம் பட்டா 200 ரூபா அப்படி தருவாங்க. எந்த காலப்பகுதியில நண்டு? சில பேர் சொல்லுவார்கள் பௌர்ணமி நிலவ கண்டா அப்படி. இதே மாதம் வைகாசி மாதம், இதே மாதம், இதே மாதையில நண்டு வர்றது. இனி நண்டு கிளம்பு, நண்டு கிளம்பு. அப்போ நீங்கள் இதை வந்து நேரடியாக எங்கே கொண்டு விற்கிறீங்களா? இப்போ சந்தை நாங்கள் நேரடியாக இல்லை, வியாபாரி வருவான். வருவேனா காலையில் வருவேனம்மா? ஓ, காலையில் வியாபாரி வருவான். அப்படி அடிவாக போகிறேங்கிற இப்போ சகோதரத்தில் பிள்ளைகள் போனால் காலை கட்டி கொடுத்துட்டா அவங்க கொடுத்துட்டு காசு வாங்கி கொண்டு வருவாங்க. சிறுவன், நீங்கள் முதல் இந்த வள்ளத்தை எப்போ, இந்த அதாவது இந்த நீங்கள் இந்த வள்ளம் இருக்குதானே, நீங்கள் எப்போ சொந்தமாக வள்ளத்தை வேண்டீங்க? இல்லை உங்களுக்கு யாராவது வள்ளம் தந்தவர்களா? இது நான் சொந்தமாக வேண்டல்ல, நான் சொந்தமாக என்ன தோணி உண்டு எனக்கிட்ட இருக்கு, அங்கே கவுண்டு வச்சிருக்கேன், அதை எடுக்கிறல்ல. இது எனக்கு இந்த தோணி தொடுத்து தொழில் செய்யக்குள்ள வீடியோ பண்ணாங்க. வீடியோ பண்ணி இது போய் ஒரு 10-15 நாளையால் புறாதெங்கும் அறிமுகமாக போயிட்டு, அறிமுகமாக போனால் ஒரு பகுதி பிள்ளைகள் மறந்து வைத்தேன். அந்த பிள்ளைகள் கொண்டு எனக்கு நல்ல உலர் உணவு சாப்பாடு கொண்டு தந்தாங்க. அரிசி பருப்பு சீனி கருவாடு தேங்காய் சாமான் முழுதும் கொண்டு தந்தாங்க. தந்த என்ன வீடியோ பண்ணிட்டு போனாங்க. புறவும் அடுத்த நேரம் ஒரு பாட்டி வந்தது, அவங்களும் கொண்டு கொஞ்சம் சாமானும் காசும் இந்த தோணி எனக்கு இனமாக தந்தவங்க. இது அரசாங்கமும் தரல, ஒருத்தரும் தரல. பிள்ளைகளும் அந்த நான் சொல்ல விரும்பல, அப்படி அவங்கள்ட்ட சொல்லி குளாடுனேன். உடனே அங்கே வர சொன்னாங்க கல்லடிக்கு. கல்லடிக்கு உடனே போனேன் இந்த மகனையும் கூட்டிட்டு. மகனையும் கூட்டிட்டு போன உடனே இந்த தோணி எனக்கு ஒரு புருஷன் இருந்த அம்மா, நான் படம் வச்சிருக்கேன்னு போய் அந்த அம்மா என்னை வர சொல்லி என்னையும் அந்த தாயம் வச்சு ஃபோட்டோ பிடிச்சிட்டு தான் இந்த தோணி எனக்கு இனமா தந்த. இப்போ நம்ம பார்த்தால் கணவர் தங்களுக்கு தொழில் இல்லை இதில் என்று சொல்லிடணும். ஆனால் உங்களை பார்க்கின்ற போது எங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது, இந்த கிராமப்புறங்களினுடைய இருப்பை தக்க வைக்கிறது மாத்திரம் இல்லாமல் இந்த கிராமப்புறங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு நீங்கள் கடமையாக தந்துறீங்க. இப்போதைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு கருத்து சொன்னால் என்ன இப்படி சொல்லுவீங்க? இப்போதைய பிள்ளைகளுக்கு இப்போதைய பிள்ளைகள் கருத்து சொல்லி கேட்கணும். என்ன எந்த பிள்ளைகளுக்கு கேட்குது கருத்து சொல்லி? நான் என்ன 4 பேரமக்களை வளர்க்குறோம். இந்த வயது 71 வயதாகுது, 4 பேரமக்களை வச்சு வளர்க்குறோம். அப்படி வச்சு தான் நான் இந்த ஆற்றில் உழைச்சி, நானும் எந்த புருஷனும் போய் ஆற்றில் உழைச்சி தான் அந்த 4 பேரமக்களையும் வச்சு நான் வளர்க்குறேன். கடைசால் தான் இன்னாரிக்கவர்.
நிச்சயமாக நாங்கள் இவர்களை பார்க்கின்ற போது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. என்னன்னு சொன்னால், எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும் ஒரு சுய முயற்சியோடு தன்னம்பிக்கையோடு நாங்கள் பயணித்தால் அந்த விடயங்களை வெற்றிகரமாக நாங்கள் முன்கொண்டு செல்லலாம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இவரை பார்க்கின்ற போது இருக்கிறது. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு உங்களுக்கும் அந்த நம்பிக்கை பிறந்திருக்கும். எங்களுக்கு தன்னுடைய நேரத்தை இங்கே ஒதுக்கி தன்னுடைய அனுபவங்கள் சார்ந்த விடயங்களை பகிர்ந்து கொண்ட அம்மாவுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். இந்த பாவியிலே மீன்பிடி தொழிலை மேற்கொண்டு வருகின்ற இந்த பிரதேசத்தை சார்ந்த அந்நியர்களுடைய அனுபவங்கள் சார்ந்த விடயங்களை நாங்கள் நிகழ்ச்சியூடாக கேட்டிருந்து வருகின்றோம். நீங்களும் அந்த விடயங்களையும் அவர்களிடம் இருக்கக்கூடிய அனுபவங்கள் சார்ந்த விடயங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றும் ஒரு அன்னையை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். குறிப்பாக அவருடைய அனுபவங்கள், அவர் இந்த தொழில்துறையில் எவ்வளவு காலம் ஈடுபடுகின்றார், அவருடைய வாழ்வாதாரம் சார்ந்த விடயங்களுக்கு இந்த தொழில்துறை உதவுகிறதா போன்ற விடயங்களை நாங்கள் கேட்டிருந்து கொள்வதற்காக இருக்கின்றோம். அதனுடைய படிகளையும் முதல் நாங்கள் அந்த விடயங்கள் தொடர்பாக அவரிடம் கேட்கலாம். வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களோட பெயர் என்ன? சாந்தகுமாரி. நீங்கள் எவ்வளவு காலமா இந்த பாவியில நீங்கள் மீன் பிடிக்கிறீங்க? நான் ஒரு 20 வருஷம். எப்ப இந்த நீங்கள் இந்த வள்ளம் கட்டுறதுக்கு நீங்கள் பழகினீங்க? நான் சின்னால அத்தாங்க முதல்ல அத்தாங்க தான் தூக்குனேன். அத்தாங்கத்துக்கு படிச்சு மர தோணி கொண்டு வேண்டி வச்சிருந்தாங்க. மர தோணி அது உடைஞ்சிட்டு, உடைஞ்ச உறவு திருப்பி எங்கள் அம்மா அப்பாவும் அது தொழித்தான். அதுலேயே நான் பழகி புறவு நான் பல கூட தோங்கி மர பல இப்படிதான் ஆக்கள்கிட்ட இப்படித்தான் உங்களை போல ஆக்கள் வருவாங்க கஷ்டம் எனக்குன்னு சொல்லி வேலை எடுத்து தந்தாங்க. ஒரு தரம் எனக்கு ரெண்டு பொம்பளை புள்ளி, எனக்கு எங்களோட பேருக்கு வந்து மனநோய், அவரோடவும் போக மாட்டார், உழைக்க மாட்டார். ரெண்டு பேர், ஒரு பிள்ளைக்கு 13 வயசு, ஒரு பிள்ளைக்கு 12 வயது. பிள்ளைகள் எங்கே படிக்கிறார்கள்? பிள்ளைகள் பவுனதி ஸ்கூல்லாம் படிக்கிறாங்க ரெண்டு பேரும். ஒரு பிள்ளை கொலை பாஸ் பண்ணிது, மூத்த பிள்ளை இப்போ 13 வயது, மற்ற பிள்ளை 11 வயது. அவ டியூஷனுக்கு போயிடுமா? டியூஷனுக்கு பக்கத்தில் ஒரு அண்ணன் கிளாஸ் வைக்கிறாரு, அங்கே போகிற மாதம் 500 ரூபா. அப்போ நீங்கள் இந்த தொழில் செய்கிறதோடு அவருடைய கல்வி செலவுகளுக்கான செலவு, அதாவது அவருடைய கல்வி செலவுகள் எல்லாத்தையும் ஈடு கட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குதா? காணாது, இவருக்கு 5000 மாதம் இந்த உதவித்தொகையாக அதை கொடுப்பாங்க. அதுலேயும் தான் மாதம் இனி அவருக்கு போகிற வாரம் அவங்களோட ஊருக்கு போகிற வார செலவுக்கு காசு வேணும், இனி பிள்ளைகளுக்கு வேணும். நான் ஆற்றுக்கு போனால் தான் சாப்பாடு, பிள்ளைகளுக்கு இப்போ 50 ரூபா 100 ரூபா கிளாஸுக்கு ரெண்டு பிள்ளைகளுக்கும் காசு வேணும். மறாணி தூரத்துக்கு போகிறோண்டா அதுக்கு காசு வேணும். பிள்ளைகள் சாப்பாடு சின்ன பிள்ளைகள் தானே, 20 ரூபா தாமா 50 ரூபா தாமான்னு கேட்கல, அதுக்கெல்லாம் காசுக்கு எங்கே வரும்? நான் பார்த்துக்கு போவாட்டி இன்றைக்கு போவாட்டி சாப்பாடும் இல்லை. இப்போ போனால் ஒரு பிள்ளை குழஸ் நல்லா படிக்குதுகள், ரெண்டும் படிக்குதுகள், தமிழ் நல்லா படிக்கிறாள், குழஸ் பாஸ் பண்ணி இப்போ இங்கிலீஷ் எல்லாம் கூட கதைப்பாள், நல்லா படிக்கிறாள், நல்லா கட்டிக்காரி. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க, ஆனால் நம்மளுக்கு உதவி செய்ய அடிப்படாத பிள்ளைகள் ரெண்டு பேருக்கும் படிக்கிறதுக்கு ஆரணானு சரிதான் பாராக்கள் ரெண்டு பிள்ளைகளுக்கும் உதவி செஞ்சலண்டா சரி. இவருக்கு உழைக்க மாட்டார், இவருக்கு சரியான வருத்தம் மன நோய், வீட்டோட்டு பட்டக்கிறவ மாட்டார், வீட்டுக்குள்ளே இருப்பார். நம்ம என்ன உழைச்சி வந்து சமைச்சு கொடுத்தா அதை சாப்பிடுத்து, வீட்டுக்குள்ள இருப்பாரு. நீ கேட்கிற அவருக்கு 50 ரூபா 100 ரூபா அவரு கேட்பாரு காசு. நீங்கள் வீட்டுக்கு வந்து உங்களோட வீட்டுக்கு கரண்ட் வசதி எல்லாம் இருக்குது உங்களுக்கு? ஓ, கரண்ட் நான் இந்த சமுத்தி அதெல்லாம் தந்தவங்க தந்து மரம் மாதம் கட்டி அது இப்போ முடிஞ்சு இப்போ அந்த இப்போ வார பில்க்கு தான் காசு கட்டணும், தண்ணி காசு கரண்ட் காசு நம்ம பாத்துல உழைச்சி தான் கட்டணும். இந்த 5000 மாதம் தருவாங்க, இந்த மாதம் தந்தாங்கண்டா அடுத்த மாதம் வராது மரம் அடுத்த மாதம் தருவாங்க. இப்படி தந்தாலும் சரி, வர பாத்துக்கு போனா தான் அதில் பிள்ளைகளுக்கு படிப்புக்கும் வேணும், நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு வேணும், உடுப்புக்கு வேணும். இன்றைக்கு ஆற்றுக்கு போகிறீங்க, உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு இது மீன் வந்து உங்களுக்கு அன்றைய பாடாக கிடைக்காட்டி நீங்கள் என்ன செய்வீங்க? என்ன செய்கிற அன்றைக்கு வந்து நீ ஆற்றையும் பக்கத்தில் போய் கடையில் ஒரு 500 ரூபாய் கடனை வேண்டுறேன் வேண்டி இன்றைக்கு சமைச்சு சாப்பிடுத்து நீ பிள்ளைகளுக்கு கொடுத்தா நாளைக்கு பிள்ளைகளுக்கு அதில் ஒரு 50 ரூபா 100 ரூபாய் வைக்கணும் மிச்சம். பிள்ளைகள் பிடிக்கிறதுக்கு சாப்பாடு கேட்குங்களே காசு, அதுகளுக்கு ஒரு ஆளுக்கு 150 ரூபா சாப்பாட்டுக்கு போனேன் என்னையில இல்லை, நம்ம 50 ரூபா கொடுத்தா அதை கொண்டு ஒரு தோசையை வேண்டி சாப்பிடுங்க, ஒரு ஆளுக்கு ஒரு தோசை வேண்டா அவங்க போய் சாப்பிடுவாங்க காணான்னு சொன்னால் இல்லை நீ எவ்வளவுதான் சொல்லி நீ நாளைக்கு ஆற்றுக்கு போனா அதில் வர காசை கொண்டு அவங்ககிட்ட கடனை கொடுக்குறான். அதுக்கு போட்டி கஷ்டம் தான், சாப்பாடு இல்லை. ஆற்றுக்கு போனால் தான் சாப்பாடு பிள்ளையில வச்சு தன்னை கட்டையில ரெண்டும் சின்னாக்கள் தானே, பெரிய பிள்ளைகளே சொல்லிக்கொள்ளலாம். அங்கால வைத்து வந்த அம்மா காசு 50 ரூபா தான், அஞ்சால வைத்து வந்த அம்மா 20 ரூபா தான் கேட்குங்க, இருந்தால் தானே கொடுக்கலாம். நம்ம இப்போ உழைக்க போட்டி எங்கேருந்து வரும் காசு? நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு உங்களுக்கும் விளங்கி இருக்கும். இந்த பிரதேசம் சார்ந்திருக்கிறவர்கள் இரண்டு பிரதானமான விடயங்கள் தொடர்பிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒன்று தங்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்த விடயம், மற்றது குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது அவர்களுடைய குடிநீர் தேவை. இந்த பகுதியை பொறுத்தவரையில் குடிநீர் என்பது அவர்களுக்கு இலகுவாக கிடைக்கக்கூடிய ஒன்று அல்ல. அவர்கள் கட்டணம் கட்டித்தான் இந்த குடிநீரை பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இவ்வாறான மிகுந்த கஷ்டங்களுக்கு மத்தியிலும் தங்களுடைய பிள்ளைகளினுடைய கல்வி செயற்பாடுகள் சார்ந்த விடயங்களிலும் அவர்கள் மிக கவனமாக இருக்கின்றார்கள். ஆகையினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் உங்களால்
முடிந்த உதவிகளை இவர்களுடைய கல்விச் செயற்பாடு, அதாவது அவருடைய பிள்ளைகளுடைய கல்விச் செயற்பாடுக்கு நீங்கள் உதவுவதன் ஊடாக ஒரு தலைமுறையினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடியதாக இருக்கும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே ஒரு சமூக பொறுப்புள்ள ஊடகமாக பதிவு செய்து கொள்கின்றோம். இன்றைய இந்த அந்நிய தின விசேட நிகழ்ச்சியிலே நாங்கள் பவனதேவி பிரதேசத்தில் இருக்கின்றோம். பவனதேவி பிரதேசத்தில் இருந்து இந்த பகுதியிலே தங்களுடைய சுய முயற்சியினாலே தங்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தை மிகுந்த கஷ்டங்களோடு முன்னெடுத்து வருகின்ற இந்த அந்நியர்களுடைய கருத்துக்கள் தொடர்பாக நாங்கள் பார்த்திருந்தோம். இந்த பகுதியிலே இன்னும் பல்வேறுபட்ட தேவைகள் இருக்கிறது. குறிப்பாக இந்த விடயம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சென்றடைய வேண்டும். குறிப்பாக அரசியல் தரப்புகளாக இருக்கலாம், அதிகாரிகள் மட்டமாக இருக்கலாம், தன்னார்வ நிறுவனங்களாக இருக்கலாம், உங்களுக்கு இந்த விடயங்கள் சென்றடைய வேண்டியதாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். காரணம், இங்கே இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட தேவைப்பாடுகள் இருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் பல விடயங்கள் இன்னும் அவர்களுக்கு அந்த விடயங்கள் வழங்கப்பட்டால் தங்களுடைய தொழிலை இன்னும் வினைத்திறனாக செய்யக்கூடியதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் அவர்களுடைய தங்களுடைய தேவைப்பாடுகள் தொடர்பான விடயங்களையும் உங்களுடைய பகிர்ந்து கொள்வார்கள். எனக்கு இப்ப பலம் இல்லை, எனக்கு இல்லை. நான் அங்க அந்த 4-5 பேர் ஆத்துக்கு போறோம் பொம்பளையில். இப்ப எங்களுக்கு பலம் இல்லை, வலை பிஞ்சு போயிது. ஆத்துல போட்டு இருந்த அங்கையும் இஞ்சையும் கடனை வேண்டி வலையை போட்டோம். பல பிஞ்சு போயிது, பல பிஞ்சு அப்படியே துணியா போயிது. சரியான சொறியும் கழுத்தியும் இப்ப பலம் இருந்தா தான் எனக்கு பிள்ளைய வளர்க்கறதுக்கு என் காத்துல கொண்டு போட்டா 1000 ரூபாயோ 500 ரூபாயோ இவ்வளவோ பலம் இருந்தா தான் உழைக்கலாம். பலம் இல்லாட்டி கஷ்டம். சாப்பிட எனக்கு வேணும், பிள்ளைகளுக்கு வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுக்கு ஒன்றுக்கும் காசு இல்லை. பலையை போட்டா தான் காசு எடுக்கலாம். இப்ப காசு இல்லைன்னு கையில பலையும் பிஞ்சு வைத்து பலம் எடுத்தா நான் எப்படியும் பலையை போட்டா உழைக்கலாம். உழைச்சா 500 ரூபா 1000 ரூபா இப்ப பல ஒரு பல எடுக்கிறண்டா 8500 ரூபா போகுது. அப்போ 5 துண்டு வலை நாங்கள் போடுறோம். நாங்கள் 5 துண்டு வலைக்கு எவ்வளோ காசு வேணும்? எங்கள்கிட்ட கஷ்டம், எடுக்கிறதுக்கு எங்கள்கிட்ட பஜெட் இல்லை. இப்போ அந்த வலையை போட்டு பிள்ளைகளுக்கு சாப்பாடை கொடுக்குறதா பீத்த வலை தான் வச்சிருக்கேன். பீத்த வலையால் உழைச்சா 500 ரூபா 1000 ரூபா உழைக்கலாம். பிள்ளைகளுக்கு ரெண்டுக்கும் படிப்பு செலவுக்கும் சாப்பாட்டுக்குமே காணாது. மர உடுப்பு வேண்டணும், நம்ம சாப்பிடணும், எல்லாத்துக்கும் இப்போ வலை இருந்தால் தான் உழைக்கலாம். நீங்கள் எப்படியாவது எங்களுக்கு பல எடுத்து தாரத்துக்கு உதவி செஞ்சா மிக இதாக ஓ உதவி செஞ்சா நாங்கண்டாயிரமோ 500 ரூபா 2000 ரூபா உழைப்போம். இப்ப எங்களுக்கு பல இல்லாத பெரிய கஷ்டமா இருக்கு தொழில் செய்யறதுக்கு. இதை வந்து மற்றவங்க வெக்கப்படுவாங்க, டிவிக்கு வர்றது கதைக்க வெக்கப்படுவாங்க. எங்கட கஷ்டத்தை நாங்க சொல்றதுக்கு நாங்க வெக்கப்படவே தேவையில்லை. எங்கட கஷ்ட நிலை எங்களுக்கு தான் தெரியும். இன்னொருத்தர் உழைச்சங்களுக்கு தர போறதும் இல்லை, நாங்க இன்னொருத்தர்கிட்ட போறதும் இல்லையா. இந்த ஆத்துல சொலிச்சது எங்கட சீவியம் போய் கொண்டிருக்கி. ஆனா இதை பாக்குற ஊடகங்களோ பாக்குறவங்களோ உங்களால முடிஞ்ச உதவிய எங்களுக்கு எனக்கு மட்டுமில்லை எங்களுக்கு செய்யணுமெண்டு கேட்கிறேன். நான் எனக்கு மட்டுமில்லை, நாங்கள் ஒரு 10 பேர் இருக்கிறோம். அந்த 10 பேருக்கு உதவி செய்ய சொல்லி நான் கேட்கிறேன். நாங்கள் ஆட்டுக்கு தொழில் செய்ய போனாமங்கனே முதலகளை யாரையும் பயம் சரியான முதலை இந்த இந்தாருக்கு கோயில் எடுத்துறோம். இந்த கோயில் எடுத்துறையில் நாங்கள் லோஜ் பிடிச்சி பார்த்து போகிறவளே எங்கட அண்ணன் மகளும் வந்தவள் அங்கால கிடந்து அவள் ரெண்டு பேரும் வர முதலகண்டா அங்கே பார்த்தன் கொட்டந்து பாஞ்சு கொண்டு எதுக்கு கொண்டு விழுந்து அங்கால அவள்கிற தோணி இஞ்சால் எங்கட தோணி நடுக்குள்ள முதலை என்ன செய்கிற தொடம்மா தொடம்மா தொடம்மாண்டு வள் கடந்து கத்துனான் வேற தோணியே இவே இஞ்சால கொண்டு ஓடிய அதால அவருக்கு இப்போ இப்போதைய நிலைமையில் அவருக்கு இப்போ ஒரு 10-15 வருஷம் கூடி இடுப்பு வருதம் அவரால் இயலாது. அவர் நான் இப்பயும் பைய போகிறாங்க. பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்துட்டாங்க, அவங்களெல்லாம் வளர்த்து விட்டாச்சு படிப்பிச்சு. ஒரு பொடியும் ஹாஸ்டலில் இருக்கான். இப்போ நானும் அவரும் போகிறேன், அவரால் இப்போ இயலாது. நான் தனியாக இரவையில் 12 மணி 1 மணி எல்லாம் இரவையில் 6 மணிக்கு போன வரைய விட்டு போட்டு 9 மணிக்கு போய் பார்த்தா 3 மணி வீட்டை வருவேன் தனியே. நான் மட்டும் நான் இங்கே இது வழியே போக மாட்டேன். நான் மட்டும் இந்த பக்கத்தில் இருக்கிட்ட கேட்டு பாருங்க, அந்த அறிக்கை ஐச்சந்தி துறைக்கு நேரே போவேன் நான் தனியே. இங்கே போக மாட்டேன் நான். எல்லோரும் கேட்பாங்க என்ன மணி தனியே போகிறாண்டு. அன்றைக்கு ஆற்றுல இந்தாண்டு நாங்கள் தோணி பிறந்து ஆற்றுல தாண்டு நீந்தி வந்தேன் கரைக்கு.
ஏன்னா இப்போதைய நிலைமையில் இறால் படுது, ஒரு கிலோ 2000 இறால். இப்போ நாங்கள் ஒரு பல கடனுக்கு தான் வாங்கினேன், அரைவாசி காசு போட்டு அரைவாசி கடனை வாங்கினான். நான் கடனை இருந்துதேன், இந்த வலை கடனுக்கு வாங்கினேன், கடனை இது இல்லாது கடனை கொடுத்தாச்சு. இப்போ திருப்பி வலை எடுக்கணும். இறால் இப்போ கொஞ்சம் இருந்ததை விட இப்போ இந்த அடுத்த நிலவுக்கு இப்போ கூட இறால் படம், இப்போ ரெண்டு ஒன்றா கூட கொஞ்சம் குறையப்படுது. ஏன்னா நம்மளுக்கு போய் காதச்சி பழக்கம் இல்லை. இவ்வளோ நாளும் தொழில் செஞ்சினாங்க, இப்போ ரெண்டு மூணு நாளாக தொழில் இல்லை. இன்றைக்கு ஒரு அரை கிலோ தான் பிடிச்சேன், இதுக்கு முதல்ல ஒரு கிலோ 1.5 கிலோன்னு பிடிக்கிறாங்க. இந்த அந்நியர் தினத்திலேயே நாங்கள் ஒரு விசேட ஆவணப்படுத்தலை இன்று மேற்கொண்டிருக்கின்றோம் என்ற ரீதியிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக இந்த அந்நியர்கள், இந்த மண்முனை மேற்கு பவுனதீவு பிரதேசத்தை சார்ந்த அந்நியர்கள் இந்த கடன் தொழில் மூலம் தங்களுடைய குடும்ப வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகின்றதற்கு தங்களால் இயன்ற முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள். பல்வேறுபட்ட சவால்களுக்கு மத்தியிலே அவர்கள் இந்த தங்களுடைய பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் இன்னமும் தங்களுடைய தொழிலை, தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு பல்வேறுபட்ட வசதி வாய்ப்புகளை அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தால் அவர்கள் இன்னமும் தங்களுடைய வாழ்வாதாரத்திலே உயர்வடைவது சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. ஒரு தற்சார்பு பொருளாதாரம் அல்லது எங்களுடைய கிராமிய மட்ட பொருளாதாரத்தை நாங்கள் மேம்படுத்த வேண்டுமாக இருந்தால் இவர்கள் போன்றவர்களுக்கான உதவிகள் வழங்கப்பட வேண்டும். இன்றைய இந்த அந்நியர் தினத்திலே இவ்வாறு ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சிகளை ஈடுபடுகின்ற, அதாவது ஏனைய பகுதிகளை விட இங்கே வித்தியாசமான ஒரு முயற்சிகளை தங்களால் இயன்ற, அதாவது பெண்களும் சலைத்தவர்கள் அல்ல என்கின்ற வகையிலே தங்களுடைய தொழில் முயற்சிகளில் ஈடுபடுகின்ற இந்த பவுனதீவு சார்ந்திருக்கக்கூடிய இந்த பிரதேசத்து அந்நியர்களுடைய தொழில் பயணம் அவர் இவ்வாறு செல்கின்றது, அதனுடைய அனுபவங்கள் சார்ந்த விடயங்களை இன்று பதிவு செய்திருக்கின்றோம். தொடர்ந்து மற்றொரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கலாம். அதுவரை உங்களுடன் விடுபட்டுக் கொடுக்க நான் கீர்த்தனன். வணக்கம் மேற்களே.